பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 38, இறை வார்த்தை 15. தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? குடும்பத்தோடு இணைந்து இருங்கள். குடும்பமாய் சேர்ந்து ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் குடும்பமாக செய்யுங்கள். நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமே என்றால் உங்களுக்குள் பரிசுத்தம் தேவைப்படுகின்றது. அவர் பரிசுத்தர்களுக்கெல்லாம் பரிசுத்தவானாக இருக்கின்றார். எனவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை போல் பரிசுத்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகின்றார். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்திலும் அவர் சொல்லுகின்றார், யாருக்கு மருத்துவர் தேவை? இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், பல வகையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மூளை சம்பந்தமான நோய்க்கு தனி மருத்துவர் இருக்கிறார்கள், நரம்பு சம்பந்தமான நோய்க்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எலும்பு சம்பந்தமான நோய்க்கு மருத்துவர்கள் உண்டு, இதயம் சம்பந்தமான நோய்க்கு தனி மருத்துவர்கள் உண்டு, கல்லீரல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவர்கள் உண்டு, கிட்னி சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவர்கள் உண்டு, இரத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவர்கள் உண்டு, குடல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவர்கள் உண்டு. அதே போல் பாருங்கள், நுரையீரல் சம்பந்தமான, கண்கள் சம்பந்தமான, பற்கள் சம்பந்தமான நோய்களுக்கும் மருத்துவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வேலை என்னவென்றால், இவர்கள் நம்முடைய உடலில் உள்ள குறைகளை, நம்முடைய உடலில் உள்ள நோய்களை குணமாக்குவதற்கு அதை அறிந்து பார்த்து அதற்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து குணமாக்குகிறார்கள். சில பேருக்கு ஆபரேஷன் நடக்கின்றது, சில பேருக்கு அந்த அறுவை சிகிச்சையின் மூலம் மாற்று சிறுநீரகம், மாற்று இதயம், மாற்று லிவர், மாற்று பல வகையான எலும்புகள் எல்லாமே வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அறிவாற்றல். எனவேதான் அவர்கள் அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொழிலிலே அவர்கள் உத்தமமாக நடந்தார்கள் என்றால் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவார். அப்படி என்றால் இவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறார்களே, யாருக்கு உண்மையிலே மருத்துவர்கள் தேவை என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நமக்குள் ஒரு உயிர் இருக்கின்றது, நமக்குள் ஒரு ஆத்துமா இருக்கின்றது. அந்த ஆத்துமா கரைப்பட்டு போய்விட்டது என்றால் அதை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது. அப்படித்தானே, அந்த ஆத்துமா பரிசுத்தம் அடைய, அந்த ஆத்துமாவிலுள்ள நோய் குணமாக, அந்த ஆத்துமாவிலுள்ள நோய் குணமாக்கப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எப்படி அந்த ஆத்துமா கரைப்பட்டு போகின்றது. கண்களால் சிலவற்றை பார்க்கின்றோம், அருவறுப்பான காரியங்களை பார்க்கின்றோம், பாவ பாவ பழக்க வழக்கங்களை உற்று கவனிக்கின்றோம். அந்த பாவ பழக்க வழக்கங்கள் அப்படியே நம்முடைய இதயத்தில் வந்து அந்த இதயத்தில் குடிகொண்டு அந்த ஆத்துமாவை கரைப்படுத்துகின்றது. அந்த ஆத்துமா ஒரு நோயுற்ற ஒரு ஆத்துமாவாக மாறுகின்றது. அந்த ஆத்துமாவுக்கு மருத்துவர் தேவை. யார் தெரியுமா அந்த மருத்துவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, தன்னை படைத்தவர் முன்பாக பாவம் செய்கிறவர்கள் மருத்துவர் கையில் விழட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், ஒரு மனிதன் குடிக்கிறான் என்றால் அவன் இந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்கின்றான், பல வகையான பாதிப்பு வருகின்றது, அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றான். இது ஒரு வகையான பாவம். பாவத்தில் பல வகை. ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் தன்னுடைய உடலிலே நோயை கொண்டு வருகின்றான். அந்த நோய் வந்ததுக்கு பிறகு அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருமி அவனுடைய இரத்தத்தை குடித்து அதன் பிறகு அவன் மரித்து போய்விடுகின்றான். அவனுக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகின்றது. அதே போல்தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு
மருத்துவராய் இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆத்துமா நோயுற்று போய்விட்டது என்றால் அதை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது. அவரால் மட்டுமே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மட்டுமே குணப்படுத்த முடியும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார். மார்க்கு நற்செய்தி 2:17 இறை வார்த்தை, நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லுகின்றார். ஒருவன் நோயில்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு மருத்துவர் தேவையில்லை. ஆனால் ஒருவன் நோயுற்று இருந்தால் அவனுக்கு மருத்துவர் தேவை என்பதை நாம் அறிகின்றோம், உணர்கின்றோம். அதே போல் நம்முடைய ஆத்துமா நோயுற்று போய் இருக்கிறது என்றால் உடனடியாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த மருந்து மாத்திரைகளை, பாவ சங்கீர்த்தனம் என்பது ஒரு மருந்து மாத்திரை என்று சொல்லலாம், அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய இதயம் மிருதுவாக, நம்முடைய இதயம் பலப்படுகின்றது, நம்முடைய இதயத்தில் உள்ள பாரம் மாறுகின்றது. அந்த பாரம் மாறும் பொழுது உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் அடைகின்றது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். அந்த எசையா தீர்க்கதரிசி அவருடைய பிறப்புக்கு முன்பாக, அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று 53:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலே நீங்கள் குணமடைய வேண்டும். உங்களுடைய ஆத்துமா ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த ஆத்துமாவை போல் இருக்க வேண்டுமே என்றால் அவருடைய காயங்களும் அவருடைய பரிசுத்த இரத்தமும் தான் நம்மை குணப்படுத்த முடியும். எனவே இந்த நாளிலே நாம் அவரிடம் கடந்து வர வேண்டும். 2 திருப்பாடல்கள் 107:20 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். பாருங்கள், முதலில் அவருடைய காயம், 2 பரிசுத்த இரத்தம், 3 ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை குணப்படுத்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியிலே போகின்றன. எவ்வாறு உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியிலே போகக்கூடிய அந்த கழிவு தண்ணீர்கள் அந்த நாளாவில் செல்லக்கூடிய நேரத்திலே அதில் அப்படியே கட்டியாக நிற்கும் பொழுது அந்த இடத்திலே தூர் நாற்றம் அடிக்கின்றது. அப்பொழுது நல்ல தண்ணீரை கொண்டு நீங்கள் ஊற்றும் பொழுது அந்த அசுத்தமான தண்ணீர் வெளியிலே போகின்றது. அதில் நீங்கள் ஃபினாயில் பூத்தக்கூடிய நேரத்திலே முழுவதுமாக அந்த கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. அதே போல்தான் ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கக்கூடிய உண்மையுள்ள உயிருள்ள வார்த்தையாய் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே போகின்றது. உங்களுக்கு அந்த மருத்துவராய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை உங்களுக்கு குணமாக்கும், உங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இந்த நாளிலே நமக்கு மருத்துவராய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூ எனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம். இந்த காலை பொழுதிலே யாருக்கு மருத்துவர் தேவை என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். எங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது சாயலாகவே எங்களை உருவாக்கி வளர்த்து கொண்டு இருக்கின்றீரே. ஆனாலும் தகப்பனே, அநேக முறை எங்களுடைய சொந்த நாட்டத்தினால் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். பாவத்தில் விழுந்து உமது இரத்தத்திற்கு எதிராக, உமது வார்த்தைக்கு எதிராக, உமது காயங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே எங்களுடைய ஆத்துமாவை மீண்டும் ஒரு முறை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு உமது வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக. மருத்துவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லா மருத்துவர்களும் ஞானத்தோடு நடந்து கொண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு ஏழை எளிய மக்களை ஏமாற்றி விடாதபடி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுப்பீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கின்றார், நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கின்றார். நமது ஆத்துமாவுக்கு ஒரு மருந்தாக அவர் கடந்து வந்திருக்கின்றார். இப்பொழுது நம்மை குணமாக்கும் நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.